ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நேம் பாண்டியன். ஸோ நான் காஷி இன்ஃபெடெக் மூலிமா ஒரு மிகப்பெரிய ஒரு எம்என்சியில் நான் ப்ளேஸ் இன்றைக்கி நம்ம பாண்டியனை பற்றி தான் பேச போகிறாங்க. திருவண்ணாமலையை சேர்ந்து நம்மளோட பாண்டியன் 2020 லைக் பிஇ ட்ரிப்பிள்இங்க எம்என்எம் ஜெயின் காலேஜில் படித்தவருங்க. ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து லைக் ரொம்ப சந்தோஷமாக பேசணும்னு ஆசைப்பட்றேங்க. பாண்டியன், ஆக்சுவலாக வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது தம்பி, உன்னை முதல் நாள் நான் மீட் பண்ணும்போது, அதாவது நீ இந்த அளவு பேசுவியான்றது நீ பேச அனுப்பினது எனக்கு தெரியும். ஸோ ஆச்சரியமாக நானே உன்னை பார்த்தேன், இவ்வளோ பேசுவானே அப்படின்ட்டு பார்த்தேங்க. அந்த டெடிக்கேஷன் சின்சியாரிட்டிலாம் வந்து உங்களை அடிச்சிக்கவே முடியாது தம்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இன்றைக்கி ப்ளேஸ் ஆனதுங்க. ஸோ இப்போ ப்ளேஸ் ஆகலை, ஆல்மோஸ்ட் இந்த நீங்கள் ப்ளேஸ் ஆகி ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க. பட் ஸ்டில் லைக் அது கண்டினியூஸ் வீடியோ நான் இன்றைக்கி போட்டிருக்கேங்க. கடிகாரம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கும், அதனால்தான் அது தலைக்கு மேலே இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அது கடிகாரமாக இருக்க முடியாது, அது சாதாரண பொருளாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறவன் ஜெயிப்பான் தம்பி. அந்த ஜெயிச்ச சரித்திரம் படைத்தவன் தான் நீங்கள். வாழ்த்துக்கள் தம்பி. ஸோ எல்லாருமே வந்து லைக் எல்லாருமே நல்லா பேசுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. சில பேர் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஆனால் வந்து ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தான் அவங்க யாருன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் என் பக்கத்தில் இருக்க நம்மளோட தம்பி பாண்டியனுங்க. அவருடைய ப்ராஜெக்ட் மேட்ஸ் எல்லாருமே வந்து வெவ்வேறு பெரிய பெரிய கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆன பின்னாடியுமே ஒரு நம்ம ஒரு டிமோட்டிவேட் ஆகும், ஒரு டிப்ரெஸ் ஆகும், அதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிப்போம் அப்படின்ட்டு அவங்களாம் போன ஒரு கம்பெனியை விட ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே போய் இவர் போய் சேஃபாக உட்காந்துட்டார்ன்றது சந்தோஷமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி தான் ஆஃபர் லெட்டர் வந்திருக்குங்க, இன்றைக்கி அவர் ப்ளேஸ் ஆகிட்டாருங்க. ஸோ பாண்டியனை பற்றி நான் பேசுகிறத விட அவர்கிட்ட கேட்குறது நல்லாயிருக்கும். அவரை பற்றி பர்சனலாக ஒரு 2 வார்த்தைங்க. எந்த ஊர் நீங்கள், என்ன டிகிரிங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். என்னோடய நேம் பாண்டியன், என்னுடைய நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. ஸோ காலேஜுங்க எல்லாமே டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான். அதுக்கப்புறம் சென்னை கம்ப்ளீட் பண்ணி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு மிஸ்ரிமால் நவஜி மனோஜ் ஜெயின், ஓகே, எம்என்எம் ஜெயினுங்க காலேஜ். நான் IEEE வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப. அப்போ தான் சாருடைய வீடியோலாம் நிறையா பார்த்தேன். அப்போது நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒர்க் பண்ணோம். ஸோ தம்பி, என்னுடைய க்வெஸ்சன் என்ன வந்து, நீங்கள் IEEE டிபார்ட்மெண்ட் தம்பி, நீங்கள் நம்மகிட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிங்க. ஸோ எப்படி வந்து லைக் இந்த IEEE வந்து கோடிங்லாம் கற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி என்னுடைய ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ணீங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லலாம் ஒரு வார்த்தை. ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்தது. அதாவது சாருடைய மெயின் கோல் என்னென்னா வந்துட்டு ஒரு நீச்சல் குளத்தில் பிடிச்சி தள்ளி விட்டுற மாதிரி தான். நமக்கு ஓவர் நமக்கு எதுவும் தெரியலனாலும் அவர் வந்துட்டு அதுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இது. இது ஒரு நல்ல ஒரு மெத்தடாக கூட தெரிஞ்சது எனக்கு. ஸ்டார்டிங்கில் எனக்கு அவ்வளோ நாலேஜ்லாம் எதுவும் கிடையாது ஸோ கோடிங்கில். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியாவே கிடைக்கும் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி தான் எனக்கும் கிடைச்சது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். தம்பி, ஐடி ரெசிஷன் சொல்கிறாங்களே, உண்மையாக அப்படி தான் இருக்கா, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, வேலை கிடைக்குமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது, நிறையாவே இருக்குது. நீங்கள் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்துட்டு இங்கே காட்டுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாக ப்ளேஸ் ஆகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது என்னெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ நீங்கள் படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாகவே ப்ளேஸ் ஆகலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய இடத்துல ஃபயர் பண்ணுறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எல்லோரும் ப்ளேஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து லைக் அந்த கம்பெனி நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணுறேங்க. ஸோ ஏன்னா வந்து பாண்டியன் மாதிரி ஒரு பெஸ்ட் கேண்டிடேட்டை நீங்கள் எடுத்ததுங்க. அதோட பாண்டியன் வந்து அந்த கம்பெனியை பற்றி புகழ்ந்துகிட்டே இருந்தாருங்க. அவ்வளோ சூப்பர் கம்பெனி, அவ்வளோ பெரிய கம்பெனி, அண்ட் அந்த கம்பெனியில் இருக்கிற ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற சீனியர்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னு அவ்வளோ பெருமையாக சொன்னாருங்க. ஸோ அந்த கம்பெனியை நான் தேங்க் பண்ணுறேங்க. பாண்டியன், வாழ்த்துக்கள். என்னோடய நேம் பாண்டியன், என்னோடய நேட்டிவ் திருவண்ணாமலை. ஸோ நான் வந்துட்டு 2020 பாஸ்ட் அவுட், BEEE வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த க்ரோத்துமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் ஃபஸ்ட்டு ஏதாவது ஐடியில் ஏதாச்சும் ஜாயின் பண்ணால் கொஞ்சம் நல்லா ஃப்யூச்சர் இருக்கும், நிறைய க்ரோத் இருக்கும்னு நிறையா யோசித்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் சர்ச் பண்ணும்போது ஆல் ஓவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இது ஒரு நல்ல ஒரு அதாவது நிறைய பிளேஸ்மெண்ட்டும் நிறைய பண்ணித்தராங்க. ஸோ அதால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ இங்கே ஜாயின் பண்ணேன்.
நிறைய கைட் பண்ணாங்க. ஸோ இந்த காஸ்டியூம் ஃபிட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப கைட் பண்ணாங்க. ஸோ இன்டர் இங்கே வந்துட்டு நான் ட்ரெயினியாக வந்துட்டு ஒர்க் பண்ணதால் ஸோ எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கிடைச்சது. ப்ராஜெக்டில் நிறையா வந்துட்டு இன்டெப்த்தாக எனக்கு நிறைய நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நல்ல எம்என்சியில் இப்போ வந்து ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு வந்துட்டு இந்த ஒரு நல்ல எம்என்சியில் நான் ப்ளேஸ் ஆனது எனக்கு வந்துட்டு இருக்குது. தேங்க்யூ ஃபார் காஸ்டியூம் ஃபிட்டக், தேங்க்யூ ஃபார் வெங்கட் சார். என்னோட நேம் பாண்டியன், BEEE வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த இயர் பாஸ் அவுட்டுங்க? 2020 பாஸ் அவுட். 2020 BEEE. சூப்பர் சூப்பர். ஆ ஸோ ஆஃப்டர் தட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவ்வளோவும் BEEE அவ்வளோவும் நான் படிக்கல காலேஜில், சும்மா அப்படியே கட்டடிச்சுட்டு சுற்றி இருக்கதான் பண்ணிட்டு இருந்தேன், வேறு எதுவும் பண்ணல. ஸோ ஆஃப்டர் தட் என்ன லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா, அப்புறம் தான் சாருடைய வீடியோஸாக யூடியூப்பில் போகிற வீடியோஸ்லாம் நிறையா பார்த்தேன், மோட்டிவேஷனாகவும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு பாலாஜி ஒரு நான் ஐடியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் நானும். நெட்ஃப்ளிக்ஸ்லங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ அங்கே அவ்வளோவும் கெரியர்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு கடைசி வரைக்கும் எந்த ஸ்டேஜில் போகிறோமோ அதே ஸ்டேஜ் வரைக்கும் தான் அங்கே இருக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு நான் அது பாலாஜின்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனு நானும் எப்பயுமே பக்கத்தில் தான் இருப்போம். ஸோ நானும் அவனும் தான் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்னா சுத்தமாக தெரியாது, ஏன்னா ஊப்ஸ் கான்செப்ட்லாம் வந்துட்டு எங்களுக்கே இருக்குது, நான் பார்த்துருக்கேன், பட் ஆனால் அவ்வளோ இன்டெப்த்தெல்லாம் எதுவும் படித்ததில்லை. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கோடிங் நாலேஜ்லாம் சுத்தமாக இல்லை. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் சார் வந்துட்டு பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஓகே சார், இனிமேல் வாழ்த்துக்கள் தம்பி. ஸோ ஹார்டியஸ்ட் விஷஸ்.